இந்த காலை வேளையில உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது it is joyful to see you this morning இந்த காலை வேளையில நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான வசனம் the verse for the meditation உபாகமம் 8 6 Deuteronomy chapter 8 verse 6 நான் வாசிக்கிறேன் let me read it ஆகையால் உன் தெய்வனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் அப்சர்வ் த கமாண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் யுவர் காட்

இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் see how the man will be blessed who fears the lord அப்படியானால் கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது கடைசியா அவர் சொல்றாரு கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசிர்வதிப்பார் we find in verse 5 that god will bless you from zion மேலே சொல்லப்பட்டதான இந்த நான்கு வசனங்களை காட்டிலும் நீ இந்த வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் கண்கள் நீதிமான்கள் மேல் என்று சொல்லி இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியாக அவருடைய வழிகளில நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நடக்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்ட கொடுக்கூடியதான வார்த்தைகள் தான் வசனங்கள் தான் இது இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம் secondly அவருக்கு பயப்படுகிறதான பயம் It is a, a fear, fearing the Lord. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பை வில் புத்தகத்தில் யோசிப்பு என்கிறதான ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் இன்ஜெனிசிஸ் வி சீ த லைஃப் ஆஃப் ஜோசஃப்

ஆனால் ஆனால் அதுல அந்த திட்டத்துல ஆண்டவருடைய விஷயன்ல அவர் அவர் உண்மையாய் உறுதியா இருக்கிறார் பட் ஜோசப் வாஸ் ஸ்டர்ன் இன் தி விஷன் தட் காட் ஹவ் गिवन हिम உண்மையும் உறுதியுமா இருந்ததான அவருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் ஒரு சின்ன சோதனையை கொடுத்து டெஸ்ட் பண்றாரு அண்ட் டு ஹிம் ஹூ இஸ் ஃபெயத்ஃபுல் காட் இஸ் गिविंग अ டெஸ்ட் டு ஜோசப் இவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால்

உண்மையும் உறுதியுமாய் இருந்தபடியினாலே கர்த்தரவனை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிறைத்தார் God blessed Job with a double fold blessing as he remained in his faithfulness அதே போல தான் யோசேப்புனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனங்களை முன்கூட்டியே காற்றார் ஆனாலும் கூட இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு இவன் உரியவனா என்று சொல்லி தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சோதனை கொடுக்கிறார் God is foretold what is going to happen in the life of Joseph and he wanted to strengthen he wanted to uh, test Joseph முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒன்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றை வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார் ஒன் இஸ் கிரேட்டர் இன் திஸ் ஹவுஸ் தேன் ஐ ஆம் மை மாஸ்டர் ஹேஸ் வித் ஹெல்ட் நத்திங் ஃப்ரம் மீ எக்ஸெப்ட் யூ பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் ஒய்ஃப் ஹவு தென் குட் ஐ டூ சச் அக்கர் திங் அண்ட் சின் அகேன்ஸ்ட் காட் அருமையான சகோதரனே சகோதரியே தீப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னா உன் ஒருத்தரும் கிடையாது நோவென் இஸ் வே நட் ஹோம் வேலைக்காரங்க கிடையாது அங்க இருக்கிறதான தலைபதி தளபதிகள் கிடையாது உடன் வேலை செய்கிறதால ஒருவரும் கிடையாது ஆல் தி ஒர்க்கர்ஸ் வர் கெப்தி சாய் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யோ யோசிப்போம்

அப்போ ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரங்களை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவது காரியம் அவருடைய கற்பனைகளை அல்லது அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் 28 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் in Deuteronomy chapter 28 verse 1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் if you fully obey the lord your god and carefully follow all his commands i give you today the lord your god will set you high above all nations on earth இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயின் மூலமாக பேசுகிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியுகிறது we find the lord is talking to moses என்ன அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் நானும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி if you could carefully follow his commandments அப்படியானால் அவருடைய கட்டளைகளிலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அவருடைய கற்பனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றதை மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் வாச

உபாகம் இருபத்தெட்டு ஒன்னிலிருந்து பதினாலு வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது த பீன் இன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டு ஃபோர்டீன் அவைகளெல்லாம் நாம் இப்பொழுது எப்பொழுது விலைக்கு சொல்ல முடியாது நாம் படித்து நாம் ஏற்கனவே படித்தது தான் யூ டாவ் ரேட் இட் ஆல்ரெடி ஆனால் இந்த காலை வழியில நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னாலும் திஸ் மார்னிங் திஸ் இஸ் வாட் அ வாட் டு அவருடைய வழியில நட வாக்கின் அவருக்கு பயப்படுகிறதான பயம் உனக்கு வரட்டும் ஆஃப் த ஃபியர் ஆஃப் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற் கற்பனை நீ கை கொள்ளு ஃபாலோ த கமெண்ட்ஸ் ஆஃப் த ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அவருடைய தேவைகளை சந்திப்பா யூ மீட் இவ் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தால் அந்த சூழ்நிலையில இறங்கி உனக்கு பதிலை கொடுக்க அவர் போதுமானவர்

கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால் கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால் சம்பூர்ண சந்தோஷமே ஹல்லிலுயா உந்தனின் வார்த்தையின் கால்களின் தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமே ஹல்லிலுயா ஈடர்கள் எனக்கில்லை உந்தனின் வார்த்தையின் கால்களின் தீபமும் பாதைக்கு வெளிச்செரும்பு மேம் இடரல்கள் என கில்லையே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் நன்றி தகப்பனே

Amen. Oh,